எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். காலையிலேருந்து அம்மா தான் பசங்க எல்லாத்தையும் மேய்ச்சிக்கினாங்க. இப்போ மணி கரெக்டாக ஒரு 2 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. நான் அந்த எப்பயும் போல் அந்த மரத்துக்கிலே கொஞ்சம் நேரம் டேப்லெட் போட்டதெல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம ஒரு இப்போ கச்சா அம்மா எனக்கு ஏதாவது நெத்துக்குறான்றா. சரி வாங்க, நம்ம கடை கடைன்னு ஆரம்பிப்போம். தண்ணிக்கு போய் விடணும் பசங்க எல்லாத்தையும். இரு வர்றேன் இரு. உனக்கு ஒரு இதை விற்கிறவங்களே என்ன கொண்டு போகல. இந்த அளவு அவ்வளோதான் விடு. நம்ம தமிழ்லையிலே பார்த்துருப்பீங்க, பயபுள்ள நம்ம டைனோசரோட பிள்ளை, மூத்த பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை தான் ஓடி பிடிச்சி விளாட்றேன்ட்டு கட்டிலுக்குள்ளே காலை கொடுத்து கால் கரெக்டாக இருந்தா இந்த இதுக்கிட்ட இருந்தா இந்த எலும்புக்கிட்ட கால் ஒடிஞ்சு வச்சானா அந்த கிளம்பு கால் ரொம்ப ஆடுது வேற. இதுக்கு முன்னாடி யாருக்கு கால் ஒடிஞ்சுனா முட்டி கரெக்டாக வந்து நம்ம தெனாவட்டோட பிள்ளைக்கு ரைட் காலாக லெஃப்ட் காலாக எனக்கு சரியாக தெரில. நல்லா முட்டி இந்த முட்டி தாங்க ரொம்ப அடியாக இருந்துச்சு. நல்லா பேசினா கால் சரியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பழைய சூர்யாவுக்கு இருந்தான், சூர்யா கணுக்காலில் வீங்கி இருந்துச்சு. அது ஊசி போட்டால் கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி முட்டை பசையும் போட்டோம். இப்போ மகா என்ன பண்ணாண்டா, பயவுள்ள ஏறி விளாண்டா, பக்கத்தில் கட்டில் இருந்துச்சு, அந்த கட்டிலுக்குள்ளே போய் காலை கொடுத்து கால் கரெக்டாக அந்த கணுக்கால் நல்லா அடி ஆயிடுச்சுங்க, அப்படியே உடஞ்சி வச்சு. நான் நினச்சேன் இப்போ மகா அந்த இலைவ தவிர தவிர்க்கு என்றைக்காவது சம்பவம் பண்ண போகிறான்னு நினச்சேன். ஏற்கனவே மாடிப்பள்ளின்னு தவ்வாளுக்கு மற்ற குட்டிலாம் இதாக இருந்துச்சு. சரி இவள் கட்டிலுக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் காலை கொடுத்து காலை இவ்வளோ எலும்பை முறிய விட்டுவிட்டா. அவள் கூட அவங்க மூத்தவ கூட மொத்தம் பறந்துவா இவளுக்கு. அவள் கொஞ்சம் அந்த அளவுக்கு தவ மாட்டாங்க. அவள் தான் பட்டு சேட்டை நல்லா எங்கிட்ட அங்கே தவுனா பயவில்லை, எங்கிட்டோ பயவில்லை போய் தவி காலை கொடுத்துப்பிச்சு. அந்த குட்டியே நாங்களே வைத்தியம் பார்த்துட்டோம். என்ன செஞ்சோம்னா புளிய முத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அது போக உளுந்து இருக்குங்களே நம்ம மாவுக்கு போடும்போது உளுந்து, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அது போக கொஞ்சம் நாட்டு முட்டை அந்த கருவோடு அப்படியே கொஞ்சம் நல்லா இதோட ஊற்றி விட்டு முளிய முட்டை முதல் நல்லா அம்மியில் போட்டு நல்லா நச்சுட்டோங்க. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா நச்சுக்கிறணும். அப்படியே உளுந்தை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வலுவலுன்னு அடித்து அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து அப்படியே முட்டையும் சேர்த்து ஊற்றிட்டு பயவில்லை. நல்லா காலை ஒன்றா சேர்த்து பிடிச்சி அப்படியே நல்லா இருக்கியவா தொட்டோம். அந்த எலும்புரி பக்கத்தில் நல்லா கொஞ்சம் நல்லா அமைக்க வச்சுக்கிட்டு துணியை வச்சு நல்லா கட்டி விட்டோம்னா கொஞ்சம் அந்த இறுக்கி பிடிக்கும். இதிலே கொஞ்சம் தப்பை இருந்துச்சுன்னா தப்பை கிடைக்கலாம். நான் தப்பை தெரிய பார்த்தீங்கன்னா தப்பை எதுவும் கிடைக்கல. சரி இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு இதுவே இருக்கட்டும். நல்லா இதுவே பிடிச்சி நல்லா கட்டி விட்டோம். மூங்கி தப்பை இருந்துச்சுக்க கால் கொஞ்சம் இன்னும் நல்லா வலுவாக சீக்கிரமாக கொஞ்சம் ஆறுவோம். ஆனால் அது நம்ம கால் கட்டுறவங்க ஆடு மாடு கட்டுறவங்களுக்கு இங்கே அதிகமாக கிடையாதுங்க, தூரத்தில் இருக்காங்க. இருந்தாலும் ஃபோன் போட்டு கேட்டிருக்கேன், கொஞ்சம் நம்ம கட்டி பார்ப்போம். சரியாக இல்லாட்டின்னா நம்ம டக்குன்னு அங்கே கொண்டு போய் நல்லா மூங்கி தப்பை வச்சு கட்டணும்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் கால் வர்ற நல்லா எறும்பு முறிவு ஆயிருக்கு, கிராக் ஆயிருக்கு. அதனால் கொஞ்சம் மூங்கி தப்பை தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதுக்கி. ஆனால் வழியில் அந்த அளவுக்கு எப்படின்னு கொஞ்சம் கத்தாமல் தான் இருக்கா. படுக்கும்போது மட்டும் அந்த காலை மடக்கி படுக்கனால கொஞ்சம் கத்துறா. மற்றபடி ஓடி ஆடு விளையாடும் போது கொஞ்சம் காலை உண்டாமத்தே நடக்கிறா. பாலில் நல்லா குடிக்கிறா, பாலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு. அவளுக்கு தாய்ப்பால் குடிக்கிறனால கொஞ்சம் தெம்பு வரும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா நம்மளும் முட்டை பசை இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் பயவில் கொஞ்சம் வலி இருக்காமல் இருக்கும், இல்லைன்னா வலி ரொம்ப குடிக்கிட்டே போகும். பயவில் நம்ம எட்டையாவரம் குட்டிக்கு நேரம் சரியில்லை, என்னன்னே தெரில. பயவில் ஏதாவது நினச்சி சுட்டித்தனமும் நல்லாத்த விளாண்டுக்கு இருந்தா நல்லா இருந்தா. நான் நினச்சேன் சம்பவம் பண்ண போகிறா, நல்லா மாடிப்படி அதுலேருந்து தவிக்கிட்டே இருந்தா. நம்ம தெனாவட்டமாக குடிச்சிருந்தோம்னா அது விழுந்ததோடு சரி. அதுக்கப்புறம் தவறு சொல்லி இல்லை, பெசாமல் படுத்துக்கிறோம். ஆனால் கால் சரியாச்சு, நான் கால் வளையும் நினச்சேன், அதெல்லாம் வளையல. இதேமாதிரி கொஞ்சம் இவளுக்கு கால் வளையாதுன்னு நினைக்கிறேன். நான் நல்லா மூங்கி தப்பை போட்டு கட்டணுங்க. இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி முதலுதவி மாதிரி கட்டி வச்சுருக்கோம். பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இது இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கொண்டு போய் மூங்கி தப்பை வச்சு நல்லா கட்டி விட்டோம்னா ஜம்முன்னு நின்றுதுரும். இல்லாட்டி நம்மக்கிட்டே தூ மூங்கி தப்பை இருந்துச்சுன்னா அதை நம்மளே இறுக்கி போய் கட்டலாம். அது எனக்கு கிடைக்கல, எதிர்பாராமல் போச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இவளோட தங்கச்சி எல்லாமே அந்தளவுக்கு ஓடி பிடிச்சிடலான்டா அழுக. இருந்தாலும் மாடிப்பிள்ளை தவ மாட்டாங்களா, உயிரண்டா பயம். அவள் அப்படி இல்லைங்க, எங்கன்று பயம் தெரியாத மாதிரி மேலே ஏறுறது எங்கேயும் ஏறி தப்புறது முளைச்சு முளைச்சுன்னு தவ்வா, பயப்பட மாட்டான். நல்லா இருந்தா அவங்க அம்மா மாதிரி தைரியமாக இருந்தா. இவள கால் இருந்துச்சு, அதனால் வழியில் கத்தாமல் இருக்கா. எனக்கு வேற ஆடுனா கத்தி குமிச்சிருங்க, கத்தாமல் இருக்கா, கால் முடிஞ்சிச்சு. என்னடா கத்தவே மாட்டேன், கத்தவே இல்லை. நம்ம ஆடு தொட்டு சும்மா துணியை எடுத்து கட்டி விட்டோம். அவாடுக்கு அவளுக்கு தெரில, என்னண்டே தெரில. நம்ம சின்ன குதிரை கால் எங்கே தூக்கி எங்கே தூக்கி போகிறாளா, அவள் கரெக்டாக கால் கரெக்டாக போட்டுறா. ஆனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, திருசா ஒரு தடவை மஞ்சத்துக்குள்ள காலம் தூக்கி போட்டு கால் ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு கத்திக்கிருந்தா, ஐயே எப்போ யாத்தையு கத்திக்கிருந்தா. அவளுக்கு அந்த என்ன இவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சா, அதனால் கரெக்டாக அந்த கால் எங்கே வைக்கணும் அதெல்லாம் தெரியுது முன்னாங்கால். ஆனால் கால் கீழ் கோர்க்கூடாமத்தான் வச்சுருக்கா, அது கரெக்டாக இருக்கா. நம்ம சூர்யா பயவுள்ள பிடிச்சா கால் எக்க போகிறேன்ட்டு
காலை நல்லா எப்படி இது பண்ணி விட்டியால நல்லா அதெல்லாம் கால் முட்டி வீங்கிருந்துச்சு. அது பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம தென்னாவட்டு பால் குடிக்கிற அந்த ரெண்டு கடா குட்டியும் நல்லா வெயிட்டு போடுறாங்க, ஆனால் கட்ட சைஸ்னால அந்தளவுக்கு வளர மாட்டாங்க. இதுவே நம்ம டைனோசோரஸ் பால் குடிக்கிற அந்த ரெண்டு குட்டிகளும் வளருது, விறுவிறுன்னு வளருது, ஆனால் வெயிட் கொஞ்சம் லேட்டாக தான் போடுது, ஆனால் வளருது. பரவாயில்லங்க, அவள் பால் கொஞ்சம் இனிக்கும் போல, அதனால் கொஞ்சம் குட்டிகள் கொஞ்சம் வளருது. இவன் பால் அதை விட இனிக்கும் போல என்னென்ன, அதான் டவுட்டு. ஆனால் ரெண்டு பேரும் எப்படின்னா வெயிட்டு மட்டும் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பசங்க பயவில்லைங்க. என்றைக்குமே முட்டை பசை போடும்போது நாட்டு முட்டை போடுறது கொஞ்சம் நல்லதுங்க. நாட்டு முட்டை தான் நானும் போட்டேன். பிராய்லர் முட்டையை விட நாட்டு முட்டை தான் கொஞ்சம் அது இவ்வளோ கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும், கொஞ்சம் அந்த ஆடுகளுக்கு வலி இருக்காமல் இருக்கும். அதனால தான் நாட்டு முட்டை உளுந்து புளியமுத்து இதை தான் கலக்கி போடுவோம். என்ன போட்டதை கலக்கி போடுவோம் காரணமாக அந்த முட்டை தான் எப்பயுமே போட்டு போட்டு கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிக்கும். ஆனால் நாங்கள் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போவோம். இதுக்கு ரொம்ப முட்டை குட்டிகளுக்கு ரொம்ப அடிபட்டதுனால ரொம்ப கொஞ்சம் தப்பாச்சு தான் கட்டணும். நீ ரெண்டு மணி வேறு ஆகிடுச்சா, நான் நல்லா மாத்திரை போட்டதுக்கு தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரெண்டு மணிக்கு அப்புறம் எந்திரிச்சு சரி இவன் தண்ணிக்கு விடணும், அதனால் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மா தான் காலையில் வரைக்கும் இவன் எல்லாத்தையும் மேய்ச்சாங்க. ஆனால் எங்கிட்ட ஓடலை நான், இல்லாட்டி அங்கிட்ட போய் ஓட விட்டுருந்தாங்க. நான் அம்பிடுதான் இப்போ சாமான்ட்டு இருந்தாங்க. மதியத்துக்கு அப்புறம் தான் போய் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை காட்டணுங்க. இந்த மாதிரி காஞ்ச புள்ளா கடிச்சிருக்காங்க. காஞ்ச புள்ளா கடிச்சாலும் கொஞ்சம் பால் கீழே ஊறணும், அதெல்லாம் கொஞ்சம் பச்சை புள்ளா கடிக்க வைக்கணும். அதுக்கு முதல்ல தண்ணிக்கு விடணுங்க. நீ வெயில் அடிக்கிற தண்ணி நல்லா குடிப்பாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது வயக்காடு நல்லா மேய்ச்சிருந்தாங்க. அதேமாதிரி வயக்காட்டில் ஒரு ரவுண்டு அடிக்கணும். நேற்று வீடியோவில் நான் பேசினது எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. பல்லு வலினால் கொஞ்சம் நாக்க மடக்கே பேசியிருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, பல்லு வலியெல்லாம் சரியாயிடுச்சு. நானும் இன்டர்நெட்டை பார்த்து எனக்கு தெரிஞ்ச வீடியோலாம் பார்த்தேன். பார்த்ததில் அதுலேயும் நாட்டு வைத்தியம் கொஞ்சிச்சு பார்த்தேங்க. செம்பரியாடெலாம் வயக்காட்டில் சோளக்காடு சேப்பு சோளம் அழிஞ்சிச்சு போல அங்கிட்டே விட்டுட்டு அப்படியே தண்ணிக்கு விட்ட வராங்க. இதெல்லாம் வயக்காட்டிலேருந்து அப்படியே வருது. நம்ம ஒரு செம்பரியாடு, நம்ம இங்கிட்டு தண்ணி குடிப்போம். தண்ணி குடிச்சு நம்ம இங்கிட்டு போகணும், அவங்க அங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தண்ணி இன்னும் தாகம் எடுக்கலையா? இன்னும் பாதி பேரில் உள்ளே இருக்காங்க, வரல. பாவியலா நீ, இவங்க மட்டும் வந்துட்டாங்க. வெவ்வேறு அந்த செம்பரியாடை பார்த்துட்டு அங்கிட்டே போகிறேன். அங்கே வேற நம்ம பெரிய மாப்பிள்ளை வேற கொஞ்ச நாள் நின்றுக்கிட்டாரம் போய் அதையும் கூட்டுக்கு வரேன், தண்ணியை குடிச்சிட்டு போவோம். குடியார்கள் ஒரியாருது எல்லாமே அந்த கொம்பரி கூட்டம் தான். கொம்பரிகளாக ஒரு கூட்டம் சேர்த்துக்கிறாளுக்கு ஒரு ஆளுக்கு வரும், எப்படி வர ஆளுக்கு வரும். கொம்பரிகளாக ஒரு கூட்டம், நண்டு மாக கச்சா பாக ஊமச்சி மாக கருவச்சி பாக எத்தே எப்பே ஒரு கத்தி வரேன். ஊடியா 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 என்ன அசால்ட்டு அசால்ட்டு வந்து தண்ணியாக குடி வாங்க. இந்த வரைக்கும் நல்லா மேய்ச்சியாக இருக்கும். அத்தே வயிறு வாரு குந்தி போச்சு அதுக்குள்ள வாங்க. பறி குதிரை வேறு சேர்த்துக்கிறாங்க. நீ படுத்துட்டாங்க ஒரு வரட்டை அவங்க பொறுமையாக நம்ம படுத்து எதிர்ப்பு போண்டு ஏ கருவச்சி ஏ திரி கைப்பால் மகளே நல்லா போட்டுருக்கா. ஏ என்னங்கடா படுத்து ஊற்றுக்கிருக்கிய, நம்மனா பீச்சுக்காக வந்திருக்கோம். படுத்துட்டா இவர் நல்லா அடிக்கு வெயில் மண்டே போனதுக்கு வெயிலுக்கு படுத்துக்கிறியா எந்திரிச்சுவா. ஏ கருவச்சி திருசா வா வா வா, ஒன்றும் டைம் இல்லை, வாங்க போய் வகுத்தன போனோம், வாங்க முடியவா. நான் அந்த பல்லு வலிக்கு என்ன நாட்டு மருந்து தான் அந்த கிராம இருக்கல அதை வாயில் கடித்தேன். அது போக சுடுதண்ணி உப்பு போட்டு வாய்க்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த புளி உப்பு சேர்த்து போட்டேன். எல்லாமே கேட்டுச்சுங்க, எல்லாமே டெம்பரரியாக கேட்கும். நல்லா கொஞ்சம் பல்லு வலியாக அப்புறம் கொஞ்சம் நிற்கும். திருப்பி ஒரு மூணு நேரம் கழிச்சு மணி நேரம் கழிச்சோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நண்பர் ஒரு சப்ஸ்கிரைபர் தான், அவரும் நண்பர், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி கால் பண்ணுறாரு. நான் யூரிவி குலையை கேட்டு போட்டுருக்கீங்களா, அந்த குலையோட வேற பிடிங்க சொல்கிறாரு. பிடிங்கி நல்லா வேற கழுவிட்டு அந்த வேற கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக நறுக்கி அப்பப்போ அந்த பல்லில் வலிக்கிற பல்லாம் கடிச்சிக்கிட்டே சொன்னார். ரெண்டு பல்லு வலிச்சு ரெண்டு பல்லு ஒரு பல்லு நல்லா கட்டுக்கு கிடச்சி ஒரு பல்லு தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் கிடச்சி. ஆனால் நான் யூரி கலவை புதுசாகிடுச்சு. இருந்தாலும் அவர் சொன்னதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தாங்க இருந்துச்சு. நான் ஏன்னா இது பண்ணி நான் பல்லு வலிக்க வந்து இந்த கிராமத்தில் தான் வச்சுப்போம் ஊசி போட்டு போகிறாய்ட்டு. இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு நான் ஆயுர்வீக்களை சாதி வச்சு பார்த்தேன். ஆனால் கடிச்சுங்க ரெண்டு பல்லு, ரெண்டு பல்ல ஒரு பள்ளி டக்குனு கடிச்சு ஒரு பல்லு தான் கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த ஒரு பல்லு தான் வலி தீ வலி வலிச்சிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பல்லு வலிக்கு நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணுவோம், அது போக நம்ம ஊசியை தான் போடுவோம் ரைட்டு. நான் ஆயுர்வீ கலவை புதுசாக இருந்துச்சு, சரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா கடிச்சுங்க ஏதோ பரவாயில்லைங்க. வழியில் இருந்தேன் அவர் யதார்த்தமாக நான் ஃபோன் போட்டு யதார்த்தமாக சொன்னால் அப்போ வேறு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்தேன் பரவாயில்லைங்க. இட்டோ நான் புதுசாகவே இருக்குன்னு ஆயுர்வீ கலவை எதுக்காவது பல்லு வலி யாருக்காவது இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குலையை நல்லா பிடுங்கி வேறு நல்லா கழுவி துண்டு துண்டு நறுக்கி அந்த பல்லுக்கு நேராக எந்த பல் வலிக்குதோ அங்கே வலி கடிக்கும்போது கொஞ்சம் வலிக்கும், இருந்தாலும் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வலி கொஞ்சம் கேட்குதுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் கேட்கும், ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும், அதுக்கப்புறம் நல்லா வலி கேட்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நேற்று கூட நல்லா வாய்ஸ் எழுந்து வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. என்ன கேட்டால் கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்க நான் பேசுகிறது. பழுந்த முட்டாத உன் பிள்ளைய குட்டியமாவ எல்லாம் ஒன்றை திண்டுக்கிருக்காங்க, நீ வாடு முட்டுற வா ஒன்று திண்டுறால திண்டுக்க பாரு. இந்த ஒரு குழந்தை உசுர விடுறாங்க. நீ மேலே ஏறு, நீ எப்போ மேலே ஏறுதுலே ஸ்பெஷலிஸ்ட்டு. மூணு மணி ஆகி போச்சு, வாங்க போய் வயக்காட்டில் போய் ரவுண்டாக போட்டு நல்லா தண்ணி குடிச்சாங்க. போய் வயக்காட்டில் போய் போட்டதாங்க அஞ்சு மணி நேரம் நல்லாமாங்க. நேற்றுலாம் நல்ல ஒரு புள்ளுக்குள்ளே போய் நின்ட்டேங்க,
ஆறரை வரைக்கும் நேற்று நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். பயவலையும் நல்லா ஒரு இடத்துல தின்ட்டாங்க. நல்லா பெருசாக வேற கத்திக்கிட்டே இருக்க நடக்கவும் மாட்டேன்றா. கடைசியில் வர்ற எவனும் முட்டிப்படாமல் தள்ளிப்போ முட்டிப்படுவாங்க. உசாரா முட்டு வா தா. நம்ம போகிற நெத்தி போட்டு மகன் இவன் ஒத்த குட்டியாக பிறந்ததுனால சீனி ஆட்டு பால் வரையா கொஞ்சம் சீனி ஆடு பல்ல கள்ளி ஆடு கிராஸு வெயிட்டு நல்லா வெயிட்டாக இருப்பான். ஆனால் அவன் வளர்றது கொஞ்சம் கஷ்டம். நார்மல் ஹைட்டு தான். நம்ம சூர்யா அளவுக்கு அறிவியான் அந்த அளவு தான். இந்த நம்ம வெள்ளை மாட்டை இருக்கேன் பாரு. இவனும் அப்படித்தாங்க. இந்த இதோட இவனும் 6 மாதம் மேலே ஆகிட்டான். இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இன்னொரு 6 மாதம் வளர்த்தா கொஞ்சம் வளருவான். ஆனால் ஒரு நம்ம மைக்கில் தாங்க 1 வருஷம் நல்லா ஹைட்டு. அவன் ஹைட்டுக்கு எவனும் வர மாட்டாங்க. ஆனால் வெயிட் இருப்பாங்க, சரியாக நல்லா வெயிட் இருப்பாங்க. மேற்கு செம்பரியாடு கூட்டம் வருது. அந்த இறந்து போச்சுல கெடாக்குட்டி அவங்களோட செம்பரியாடு கூட்டம் தான் வந்துக்கிருக்கு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு அந்த பக்கம் போகிறாங்க, ஒரு நாளைக்கு இங்கிட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் மேய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சுங்க. காத்தாடி காத்தாடிக்க புல்லெல்லாம் கருவு போயிடுச்சு. அதனால் மேய்ச்சல் இல்லாமல் அங்கிட்டு எல்லாம் சுற்றுறாங்க. இன்னும் ஒரு 2 மழையாவது பெய்யணும். மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் இருக்கிற பச்சை தக்க கொஞ்சமாவது ஒரு 2 மாதத்துக்கு ஓட்டலாம். பார்த்துவா. ஏற்கனவே ஒருத்தி கீழே விழுந்து தப்பி விழுகி தப்பி பயப்படலாம். டம்முன்னு கீழே விழுந்துச்சு அந்த இடத்துல. ஏற்கனவே ஒருத்தி வீட்டில் இப்படி தாண்டி கிடக்கா தவறு இருக்கா. இங்கே இந்த இன்னொரு தீர்ப்பாள் இந்த சின்ன வளர்ச்சி மகா போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ முன்னாடி போயிட்டாளா இந்த வரலாம் இந்த வரலாம் தான் இப்போ நல்லா மலைச்சு மலைச்சு தவறுது. இவ்வளோ கீழே மலை பார்க்க மாட்டேன்றது. அப்படியே தவறு மலைச்சு மலைச்சு தவறா. ஏற்கனவே ஒருத்தி கிடைக்காடி பார்த்துக்க. செம்மறி ஆடு எல்லாம் தான் அந்த பக்கம் மெய்து போல அங்கிட்டு தான் சத்தம் கேட்குது. ஒன்றுங்க ஒன்றும் கிடையாது. ஒன்றுங்க எல்லாம் கறி போச்சு. நடைய கட்டி பேசாமல் போய் ஏதாவது கொடியை போய் தின்னு எல்லாம் இங்கே நிற்கிறது வேஸ்ட். கறி இப்போ வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. அதுலேயும் ஏதாவது இருக்கான்னு தேடுறாங்க. தான் அவங்க ஒருத்தி தேடிக்கிட்டே போகிறாங்க. அம்மா மகளே விட்டுட்டு போகிறாங்க பார்த்துக்க. நேற்று இப்படித்தான் பயப்பட நல்லா வந்து அந்த மூலையில் தூக்கிடுச்சு. நான் இந்த மூணுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் சத்தம் கட்டு வருது வேமா ஓடியாடுறா. எங்கனையாவது நல்லா மேயிருது நல்லா நல்லா கடிச்சா தூக்கிறான் பயப்பட. கூடவே வா இன்னும் பயப்பட ஒருத்தனை கூட காணா. இங்கே வரைக்கும் எல்லாம் தாங்க எல்லாம் உள்ளே போய் பயவில் கொடி ஓட்டாங்க. அவ்வளோப்பா அவ்வளோ பசியில் இருந்திருக்காங்க. அப்படியே வாங்க நீங்கள் 4 பேர் தான் எல்லாம் போயிட்டாங்க. நான் நிற்கிற முள் இதே ஒரு 2 சுற்று சுற்றுறேன் அந்த முள்ளை பசங்களுக்கு வரும் நம்பிடுங்க. அந்த அளவுக்கு இங்கிட்டு ஒரு கொடியை கடிப்பாங்க, அங்கிட்டு ஒரு கடியை கடிப்பாங்க. 2 சுற்று சுற்றணும். என்ன கொஞ்சம் கஷ்டம் தான். அங்கிட்டு சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் சைலண்ட்டாகிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த மோசமான டென்ஷன் போதும் இருக்கல வீட்டுக்கு போகல அதில் விட்டுக்கிடுவேன். அது லைட்டாக போகல. அங்கேயும் கொடி இருக்குங்க, ஏகப்பட்ட கொடியெலாம் கிடக்கு. உள்ளே நிற்க முடியல. பண்ணி குட்டி போட்டதுனால ஆடு மாடெல்லாம் விரட்டி விடுதுங்க. இதுக்குள்ளே அந்த முள்ளுக்கு அங்கிட்டு பண்ணி குட்டி போட்டிருக்கு. அதெல்லாம் விரட்டிக்கிட்டே தெரியுது. அதனால் ஆடு மாடெல்லாம் அதுக்கிட்ட வெறிச்சுக்கு வெறிச்சுக்கு ஓடி வந்துடுது. இந்த மெய்யுதுங்க செம்பரி ஆடு அந்த ஒரு பக்கம்தான் மெச்சல். அதுக்கு அங்கிட்டு போக முடியாது. அங்கிட்டெல்லாம் மாடு கட்டுவாங்க. நமக்கு இருக்க பார்டர் இது வேலை தான். இதுக்குள்ளே சுற்றணும். பா 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 அப்படியா கொழுங்க. அங்கிட்டலாம் நம்ம கூட்டம் இல்லை. அங்கிட்டு வா. எங்கிட்டாவது ஓடி போயிடுற. செம்பரி கூட்டத்தை ஓடி போயிட்டா. பசங்கெல்லாம் உள்ளே ஓடி போயிட்டாங்க. வேறு எங்கிட்டோ பா ஒரே 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 இந்த இருக்காங்க. நம்ம பசங்க உள்ளே இருப்பாங்களா இந்தா இருக்காங்க உள்ளே பயவுள்ள. அங்கிட்டு செம்பரி ஆடை பார்த்து கூட்டத்தை பிரிஞ்சுட்டேன். அங்கிட்டோ போய் அவ்வளோ வேறு இழுத்து கொண்டேன். அதுக்குள்ளே இவங்க எங்கிட்ட ஓடியான்ட்டாங்க. பாதி 2 பிரிவாக பிரிஞ்சுக்கிறாங்க. எங்கிட்டாவது ஒரு பக்கம் பாதியில் பிரிஞ்சாங்க. ஓடியாப்பா அவ்வளோ இந்தா இந்தா வா 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 நம்ம பசங்க கேட்டிருக்காங்க. செம்பரி ஆடு கூட்டத்தில் ஓடி போறியா நீயே முந்தானத்துவம் பேத்தி வா பழுனே வந்துட்டியா என்ன இன்னும் உள்ளதாக இருக்கியா அந்த இருக்காங்க. என் பசங்க எங்கேயும் போகல. நான் கூட எங்கிட்ட போயிருப்பேன்னு நினச்சேன். எங்கேயும் போகல பயவில்ல. பெரிய ஆடுக்கு எல்லாமே மேய்ச்சல் பத்த மாட்டேன்னுதுங்க. இந்த ஈண்ட ஆடுகள் எல்லாமே இந்த மேய்ச்சல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. நம்ம பேசாமல் ஓட பக்கம் போகணும். ஓட பக்கம் போனாலும் அங்கேயும் மேய்ச்சல் வந்து கோர புல்லும் அந்த கொடி தான் இருக்குது. அதுவும் ரொம்பவும் கணிக்க மாட்டாங்க. மேய்ச்சல் ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன செய்ய போகிறோன்ட்டு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த சோளத்தட்டுலாம் காலில் குத்துச்சுன்னு அப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு தான் கூப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப இதாக இருக்குங்க. கட்டையெல்லாம் இதில் ஓடவே முடியாது. ஆனால் நம்ம பையன் பிள்ளைங்க எப்படியோ ஓடி பழகிட்டாங்க. கட்டை ரொம்ப இதாக இருக்குங்க. இருக்கிறதா இதில் என்ன இருக்குன்ட்டு இந்த கறிக்கட்டைக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அந்த கறிக்கட்டை வாடிக்கை பயவில்லைங்க. அந்த வாசம் இது நல்லாயிருக்கும் போல. இதில் எல்லாம் சும்மா இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து தின்றீங்களாடா. போன வருஷம் இந்த முள்ளுக்குள்ளே நல்லா கூடி வளருங்க. ஒரு நல்ல அழகான சூப்பர் கூடி. அது எல்லா ஆடு மாடுகளும் நல்லா தேடி தேடி தும்பாங்க. ஆனால் அந்த வட்டம் என்ன தெரியல அந்த கூடியே வளராமலே இருக்குது. இதில் தான் சுத்தமாக வளரல. எல்லாட்டியும் நல்லா இருக்கும் இந்த பொருள்லாம். கருவச்சி இறங்கடி கீழே இருங்க கீழே இருங்க. கரெக்டாக கூப்பிட்டானே திரும்பி அடி காது நல்லா கேட்குது. கருவச்சி என்ன எங்கே உங்கள் சிஸ்டர் கண்ணுமையை காணோம். கீழே இறங்கு. அங்கே போய் தின்னு இந்த கோரப்புல தின்றாங்க. ஒரு இறங்கு கீழே இறங்கு இறங்கு ஓடு ஓடு வா வா இறங்கி வா. 2 மாலை இறங்கி வா. அங்கிட்டு ஓடியா 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 இந்தா இங்கே வர்றீ. இங்கே வாடி உங்களுக்கு ஒரு வேப்பங்களை தரேன்டி. இந்த அடி இந்த யாத்தை நல்லா முத்துணும் கொழடி. நல்லா காயோட இருக்க தின்னு நல்லா 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 திம்பா பாய உள்ள. யாத்தா 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 எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. ஒருத்தர் கொடுத்தா போதுமே எல்லா பேரும் வந்துடுறீங்களே. சரிசா இந்தா தனியாக தின்னு உன முட்டியாமல் தனியாக வந்துட்டுருக்க.
அப்படியே எல்லாரும் வளர்ப்புறாங்க. ஆனால் பாவிலா திருடா, அவ்வளோதான்டா திண்டா, போங்க மறுபடியும் உள்ளே போங்க. ஒரு ரவுண்டு இன்னொரு முள்ளுக்குள்ள ரெண்டு கொடியை கடிச்சாலே போதும். மணி 5 மணியாச்சு, இன்னும் நமக்கு 1.5 மணி நேரம் இருக்குங்க. தூரத்துலேருந்து காற்று ஆடுறதுக்கு இந்த கட்டையை பார்க்கும்போது பாம்பு கணக்காக இருக்கு. நான் கூட இன்னும் பாம்பு கூட வந்துச்சுன்னு நினச்சேன். 2:30 மணிக்கு இருந்ததெல்லாம் பேய்கிட்டேனக்கா. எல்லா கட்டையும் பார்க்கும்போது பாம்பு கணக்காக தாங்க இருக்குது. இப்போ இந்த முள்ளுக்குள்ளே வந்தாச்சு. இந்த முள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே, எல்லாம் மோசமான முள்ளுக்கு ஆத்தி உள்ளே ஓய்த்து வெளியே வரும். ஆனால் வேறு வழியில் இந்த முள்ளுக்குள்ளே தான் புல் அம்பிட்டுருக்குங்க. இப்போ வெள்ளாடுக்கு மேயிருக்க ஒன்லி வெள்ளாடு மட்டும் மேயிற அளவுக்கு புலகம்பாக இருக்குது. என்ன எல்லா பாதையும் அடைச்சி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் போகிறது தெரில. அழுங்க பாய்ஸ், எங்கிட்டாவது நீங்கள் பூந்து போகிறாங்க, நம்மளால் போக முடியல. எங்கிட்ட எல்லா இடத்துலையும் இதாகவே இருக்கேன். வடிவில் கூட ஒரு படத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல முரளி, அவங்களும் காலகாலத்தில் ஓட ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் ஓடுவாங்க. அந்த மாதிரி நான் கடவுளே, நான் போகிற வேகத்தில் எந்த மணலாரி எதுவும் குறுக்க வந்துடாமல், அந்த மாதிரி நம்ம போகிற வேகத்தில் எந்த பூச்சிப்பட்டை எதுவும் வந்துடுறாங்க, எல்லாமே மோசமாக இருக்குங்க. இது கொஞ்சம் இந்த என்னது முள்ள இந்த இதில் மயில் அதிகமாக இருக்காது, அதான் பிரச்சனை. மயில் இருந்தால் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிப்பட்டையெல்லாம் தின்றுரும். மயில் இந்த பக்கம் நிற்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. கீரி ஒன்று, ஒரு கீரியை கூட நானும் பார்க்கலங்க. அங்கே பாருங்க நம்ம கல்வி பூச்சியை எங்கிட்டு புகுதி பெஸ்ஸெல்லாம் தனியாக தின்றா, யாரும் வராத இடத்துல தின்னுப்பா. அப்போ தான் டிஸ்டர்ப் இல்லாமல் தின்னு. அவளே வேறு யார், நம்ம கண்ணுமை மகளா ஆச்சு. நம்ம வெள்ளமண்டையன் இங்கிட்டு நம்ம தெனாவிட்டு எங்கிட்டு வரி குதிரை, அது போக இந்த பக்கம் வந்துருந்தா. இப்போ நம்மளால் சின்ன பழச்சி பக்கம் எங்கிட்டு பூந்து ஏறிக்கிடுவாங்க. இது மைக்கேல், மைக்கேல் கொடிக்கு பிறந்தவன் இந்த இடந்தாங்க. டெய்லியும் வந்து இந்த 2-3 நாளும் என்னை வந்து நின்றுக்கிறாங்க. 6 மணி கரெக்டாக வந்துட்டாங்கன்னா ஒரு 6:30 வரைக்கும் மெய்கிறாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. நானும் 2 நாள் நேற்று இப்படித்தான் நல்லா பெசாமல் நல்லா உட்காந்துட்டேன். இந்த காத்தடிக்கு காத்தடிக்கனால சில்லுன்னு தூக்கம் வந்துருதா பயவில்லை. அவங்க மெய்கிறாங்க கண்டுக்கவே இல்லை. நானும் எந்திரிச்சு ஆகா மணி 6:30 ஆச்சு, நீ நினைச்சாங்க நம்ம பையன் முடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஓனரு, அதனால் பொறுமையாக வீட்டுக்கு போய்க்கணும் நினச்சிட்டாங்க. நான் தூங்கிட்டேன் நல்லா. அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன் 6:30, அப்புறம் போய் பார்த்துக்கிட்டே போனேன். 2 நாள் நல்லா லேட்டாக போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் 6:30 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்டே பண்ணும் அந்த இடத்துல. சரி நண்பா, இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா, பிடிக்காதவங்க ஒரு லைக்காக போட்டு விட்டுருங்க. ஓகேவா, இன்றைக்கி நாங்கள் சீக்கிரம் கிளம்புறோம், 6 மணிக்கே கிளம்புறோம். என்னன்னு தெரில, பையன் இல்லைங்க தண்ணி தாகம் எடுக்கிறதுல ரொம்ப. வீட்டில் போனே இப்போ சாயந்தரம் எப்பவுமே வீட்டுக்கு போனால் தண்ணி குடிக்கிறாங்க, எப்பவுமே குடிக்க மாட்டாங்க கம்மா தண்ணியோட. சரி இப்போ நம்ம தெரில, வீட்லேயும் போய் நைட்டு கம்மக்குள் தண்ணி குடிக்கிறாங்க. இருந்தாலும் பனி எதுவுமே விழுகலைங்க, பனி விழுந்தால் தான் சளி பிடிக்கும் நைட்டு. ஆனால் இனி வெறும் மழைக்காலம், அதில் தான் கம்மம் கூட கொஞ்சமாக குறைக்க வேண்டியதாக வரும். சரி ஓகேவே பாப்பமா, நெக்ஸ்ட் வீடியோவில் புது வீடியோவில் பாய்.